இன்னா சொல்லுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுருக்கமா சொல்லலாம். பொறாமை அழுக்கார் என்பது பொறாமை. அவா என்பது ஆசை. இன்னா சொல்ல வெகுளி என்பது கோபம். இன்னா சொல்லும்போது வன்மு கொடுமையா பேசுதல், பெருமணம் புண்படி பேசு புண்படம் படும் பேசுதல், அது இன்னா சொல் துன்பமான சொல். நாளுக்கு நான்கும் தமிழை அணுகாது பாதுகாத்துக் கொள்வது அறம்னா பொறாமை, ஆசை, சினம், இது வன் சொற்கள், கோபம், வன் சொற்கள். இந்த நான்கும் தன்னிடம் நெருங்காமல் பாதுகாத்துக் கொள்வதே அறம்னு சொன்னான். அப்போ இந்த குற்றங்கள் தான் மனமாசு உண்டாக்கும். புண்ணியவான்களுக்கு பொறாமை ஏது, புண்ணியவான்களுக்கு சினம் ஏது, புண்ணியவான்களுக்கு வன் சொற்கள் ஏது? வன் சொல் இருக்க முடியுமா? இங்கே அங்கே எந்த கொனைக்கேடும் இருக்காது. இது நான்கும் அணுகாமல் காப்பாற்றி தன்னை அணுகாது பாதுகாத்துக் கொள்வதே அறம்னு சொல்லிடுவான். இது சுருக்கம். அடுத்து ஆறாவது கவி, அன்றறிவாம் என்னாது அறம் செய்கார். இப்போ நான் இளமையாக இருக்கிறோம், நான் இப்போ தற்போது இளமையாக இருக்கிறோம், முதுமை வந்த ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னான். ஏ நாளை நேற்று இருப்பவனே இன்றைக்கு இருக்கிற இல்லை, நேற்று இருப்பவன் இன்று இறந்து போகின்றான். இந்நிலவில் ஒன்றை பிறகு என்ன பார்த்து கொள்வது? இப்போதே செய்து கொள்ளலாம். அன்றறிவாம், இப்போ தற்போது இளமையாக இருக்கிற இளைஞனாக இருக்கிறோம், பிறகு நிலை உயர்ந்த ஏற்பாடு பிறகு நம்ம செய்து கொள்ளணும் தானே. அது ஏமாந்து போக அறியாமை சூழ்ந்துக்கும். ஆகவே இளமை உள்ள போதே, காலம் உள்ள போதே, இளமை இருக்கும்போதே, ஓடி ஆடி நடக்க நடமாடும் போதே அறப்பணி செய்து கொள்ள வேண்டும். அது செய்து கொண்டால் என்ன நன்மைன்னு கேட்டேன். உடம்பு நலியும், நோய் வரத்தான் செய்யும், முதுமை வரத்தான் செய்யும், சாவு வரத்தான் செய்யும், உனக்கு சுடுகாடு ஒன்று கொண்டு போயிடுவான். ஆகவே அந்த சமயத்து துணையாக இருப்பது அறம்தான். ஆகவே நீ செய்து கொள்ள வேண்டும். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால் என்பது நலிவு, துன்பம் வந்த காலத்தில், துன்பம் வந்த காலத்தில், நலிவு வந்த காலத்தில் நமக்கு அது துணையாக இருக்கும். ஆகவே செய்து கொள்ளுன்னு சொல்லிட்டான். அடுத்து ஏழாவது பாடல், இப்போ பல்லக்கு ஓடும். அந்த காலத்தில் பல்லக்கு, இப்போ தான் பஸ்ஸு வருது. அந்த காலத்தில் பல்லக்கில் வருவாங்க மன்னர்களும், அந்த மடாதிபதிகளும் அல்லது அமைச்சர்களும் மன்னர் பல்லக்கில் வருவாங்க. வள்ளுவன் என்ன சொல்கிறான்? அப்போ ஒரு தெருவில் திண்ணியில் உட்காந்து பேசுகிறான், இதோ புண்ணியவன் போகிறான் பல்லக்கில் போகிறான் பாருன்னா. புண்ணியவன் போகிறவன்னா இவன் என்ன செஞ்சான் வள்ளுவன்? அவனை புண்ணியவன் சொன்னால் கீழே சுமக்கிறான் என்ன சொல்லுவேன்னா, பாவிகள் சுமந்துட்டு போகிறான்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டு பேர்த்தையும் சொல்லாது, மேலே பல்லக்கில் உட்காந்துருக்கணும் போய் நீ புண்ணியவான் சொன்ன என்ன ஆகும்? அவனுக்கு அடைவான். பல்லக்கு சுமக்கிறவன்கிட்ட போய் நீ செய்த பாவம், அதனால்தான் நீ அவனை சுமக்கிறேன்னு சொன்ன, பல்லக்கு அப்படியே வச்சுக்கி விடுவான். வெயில் நேரத்தில் என்ன ஆகும்? ஆனால் எப்போதுமே மனிதன் சுமக்குதை, மனிதன் சுமப்பதை ஒரு மனிதர்கள் சுமந்து போகும்போது அதன் மேலே பல்லக்கில் போகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.